வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான ஒரு மிஸ்டரி த்ரில்லர் படம் தான் டிடெக்டிவ் கார்த்திக் இந்த டிடெக்டிவ் கார்த்திக் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா ராஜத் ராகவ் கோல்டி நிசி ஸ்ருதி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க வெங்கட் நரேந்திரா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு முதல்ல இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பாத்திரலாம் இந்த கதையோட ஆரம்பத்துல ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து யாரோ கொலை பண்ணிடுறாங்க ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சில ஒர்க் பண்ற ரெண்டு பெண் பெண்கள் வந்து இந்த கொலைக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க இந்த கொலை வந்து நடந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு பாயிண்டில் இந்த ரெண்டு பெண்களில் ஒரு பொண்ணு வந்து காணாமல் போயிடுறாங்க இந்த கேஸ் விஷயமாக தான் இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காணாம போகிறாங்க காணாமல் போன இந்த ஒரு பொண்ணை தான் நம்ம ஹீரோ வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து தான் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணை பற்றியும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேஸை பற்றியும் இன்வெஸ்டிகேட் பண்ணா ஏதோ ஒரு க்ளூ வந்து கிடைக்கும் கண்டிப்பா அப்படின்னு தேட தொடங்குறாரு சோ இதுக்கப்புறம் ஹீரோ தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து கிடைச்சாங்களா இல்லையா அண்ட் ஆரம்பத்துல இறந்து போனால் அந்த ஸ்கூல் பொண்ணு வந்து எதுனால இறந்து போனாங்க அதுக்கான காரணம் வந்து என்ன இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத இந்த டிடெக்டிவ் கார்த்திக் படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன சஸ்பென்ஸோட இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரசன்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில ப்ராப்ளத்தை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற சின்ன பெண்களை வந்து அப்யூஸ் பண்ணுறது அந்த ஸ்கூலை சேர்ந்தவங்களே இதுக்கு காரணமாக இருக்கிறதும் ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பாருங்கள் ஏன்னா சொல்லிட்டேன்னா வந்து படம் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்காது இந்த படத்தில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ்ஸாக வந்து மெயின் கேரக்டராக இருப்பாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் படத்தில் ஹீரோவாக நடித்த ராஜத் ராகவ் ஆகட்டும் கோல்டி நிசியாகட்டும் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர்ல நடித்தவராகட்டும் எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்துடைய ஹீரோ வந்து தன்னோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படிங்கிறத இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் மிஸ்ட்ரி தில்லருங்கிற விஷயத்தை தாண்டி லவ் சீக்வன்ஸும் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணை வந்து தேடிட்டு இருப்பாரு அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வந்து ரிவீல் பண்ணுவாங்க அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் முழுக்கவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க இதுக்குள்ள லவ் சீக்வன்ஸ் வந்து எங்கெங்க பிளேஸ் பண்ண முடியுமோ அதை வந்து லைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த படத்துடைய கதையை வந்து முடிச்சது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா எங்கேயுமே வந்து போர் அடிக்காத மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் கேரக்டர் ஒரு சில கேரக்டர் மூலமா இந்த உலகத்தில் வந்து யாரையுமே நம்ப கூடாது போல எல்லாருமே வந்து சந்தேக நோக்கத்தோடையே பார்க்கணும் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நமக்கு ஏற்படும் ஓவராலாக இந்த டிடெக்டிவ் கார்த்திக் படம் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் ஒரு டீசென்ட்டான மிஸ்ட்ரி தில்லர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க